Hello friends, welcome to Geejeni Alandra's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கும்பரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுங்கற வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் கிரீமை நீங்க 7 டேஸ் யூஸ் பண்ணாலே போதும். Within 7 டேஸ் குள்ளேயே உங்க ஃபேஸ் வந்து நல்லாவே ஒயிட்டன் ஆயிடும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ஸ்கின்னோட கலரே வந்து மாறிடும். வாங்க இன்னைக்கு இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு குக்கும்பர் எடுத்துக்கேன். இதோட டாப் அண்ட் பாட்டம் அதாவது மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சமா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை மிக்சி ஜாரில் போட்டு நான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த குக்கும்பர் ஜூஸை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஹிமாலயா ப்ராடக்ட் தான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து ஆலோவேரா ஜெல் நேச்சுராகவே கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இந்த ஹிமாலயா ப்ராடக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து உங்களுக்கு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நீங்கள் 7 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா வந்து அதை பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இப்போ நமக்கு தேவையான ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 7 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது 10 டேஸ் வரைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை பொறுத்து, ஜெல் ஆலோவேரா ஜெல்லை பொறுத்து நீங்கள் 7 டேஸ் வரைக்கும் இல்லைனா 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த குக்கும்பரில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எரிச்சல், அரிப்பு இல்லை ஏதாவது தடிப்பு அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து இந்த குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால, குக்கும்பர் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது எல்லாமே மாறிடும். அதே போல் கண்ணில் வந்து உங்களுக்கு கருவளையமோ இல்லை கரும்புள்ளியோ இல்லை ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணும் போது இது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் எல்லாத்தையுமே குறைச்சி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வந்து வச்சுக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸில் இருந்தும் உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த குக்கும்பர் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரிகேஷனை இது கண்ட்ரோல் பண்ணும். சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் செக்ரிகேஷனை எல்லாத்தையுமே வந்து இது ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற ப்ரோட்டீனை வந்து இது அதிகமாக செக்ரேட் பண்ணும். அதே மாதிரி சில பேருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது ஃபேஸில் துளைகள் வந்து பெருசாக இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது இந்த கொலாஜனோட ப்ரோட்டீனை வந்து இதை அதிகப்படுத்தி உங்கள் போர்ஸில் இருக்கக்கூடிய துளைகளை எல்லாமே வந்து இது க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சின்ன துளைகளாக மாற்றி உங்கள் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணிடும். இதோட முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குக்கும்பரில் கோஃபிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குது. இது வந்து உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கம், அதாவது நீர் தேங்கின மாதிரி இருக்கும் அந்த ஸ்வெல்லிங்கை வந்து இதை ரெடியூஸ் பண்ணி உங்கள் கண்ணை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாத ஒரு ஃபேஸை வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து எப்பயுமே யங்காக இளமையான தோற்றத்தை கொடுக்கும். இது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வித்தின் 7 டேஸ் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஸ்கின்னோட கலரே வந்து மாறிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.